கார் எல்லாம் உடைக்கிறாங்க, வெறியான ஒரு ஜோன் பண்றாங்க. எஸ் டீம் ஒன் முடிந்து விட்டது கைஸ். டீம் ஒன் ஜோன் அவுட்ல முடிஞ்சிருச்சு. பாவம் கோஸ்ட் மட்டும் முன்னாடி போறான், முன்னாடி போயிருவானா, உள்ள போயிருவானா? ஓ, ஒரு நாக் அவுட் ஆகுமா? ஆகலை. ஒரு நாக் ஒரு டீம் ஒன்னு முடிச்சிட்டாங்க. கோஸ்ட் உள்ள போறான். ஒரு அருமையான ஒரு ஆட்டம். 1-1 HP. டாமினிக்கால வர முடியவில்லை கைஸ். டாமினிக்கால வர முடியல. கோஸ்ட் மட்டும் தான் உள்ள இருக்கான். இது ஒரு அருமையான 1v2 போல்தே. ஜோன் அவுட் சைட் ஜோன்ல டாமினிக் இறந்து விட்டான் கைஸ். ஜோன் பிடிக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ராட்ரிக் டீம் ஃபுல்லா இருக்கு. கோஸ்ட நானி பண்ணிடுவாங்களா? இசட் ராட்ரிக் ராட்ரிக் உள்ளாரே போய் கோஸ்ட பாத்துட்டான் நினைக்கிறேன். எஸ் கோஸ்ட பாத்துட்டான். கோஸ்ட பாத்துட்டா ராட்ரிக் பாத்துட்டான் நினைக்கிறேன். எஸ் ராட்ரிக் டீம் ஃபுல்லா இருக்கு. மொத்தமா உயிரோடு இருக்கு. சிலம்பர்சன் டீம் ஃபுல்லா உயிரோடு இருக்கு. காவே டீம் உயிரோடு இருக்கு. கோஸ்ட் மட்டும் உயிரோடு இருக்கான். ஒரே ஒருத்தன் உயிரோடு இருக்கான். மொத்த பாட்ஸ்குவாட் உயிரோடு இருக்கு. லெட்ஸ் சீ பாட்ஸ்குவாட் குள்ள நடக்கும் இந்த ஃபைட்டில். ஜெயிக்க போது யார் யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. அடிக்கிறாங்க. போயிட்டு இந்த டைம்ல எம்எஸ்ஓபி டீமுக்கும் இவங்க டீமுக்கும் நடக்குது. எம்எஸ்ஓபி டீம்ல ஒருத்தர் நாக் அவுட். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எம்எஸ்ஓபி M249 வச்சிருக்கான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒருத்தனை தூக்குறாங்க. பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்க டீம்லயும் ஒரு நாக் உழுந்துருக்கு. கோஸ்ட் கிட்ட ஹீல்ஸ் இல்ல. பாவம் கைஸ், ஒரே ஹீல்ஸ் கூட இல்ல. ரொம்ப ஒரு பரிதாபமான நல்லா இருக்கான். ஆனா இப்ப சண்டை போடாததான் ரொம்ப நல்லது. சண்டை மட்டும் போட்டுருக்க கூடாது. இப்ப பொட்டிக்கிட்டு ஏதாவது எடுத்து இதே ரூட் பண்ணணும். ராட்ரிக் டீம்ல பாத்தீங்கன்னா 4 பேர் உயிரோடு இருக்காங்க. ராட்ரிக் டீம் வந்து சிலம்பரசனை முடிச்சு விடுது. இவங்க டீம்ல 3 பேர் இருக்காங்க. எம்எஸ்ஓபி டீம்ல இப்ப 3 பேர் ஆயிட்டாங்க. சிலம்பரசன் தேவையில்லாம செத்துட்டான். டீம் 24ல ஒரே ஒருத்தர் இருக்கான். எம்ஜி காவியா டீம்ல ஒரே ஒருத்தர் இருக்கான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ராட்ரிக் கோஸ்ட் ஓபிய முடித்து விட்டான் கைஸ். கோஸ்ட் ஓபிய முடித்து விட்டான். ராட்ரிக் அநேகமா ராட்ரிக் டீம்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் ஐ திங்க் சோ. எஸ் ராட்ரிக் மறுபடியும் ஸ்பாட் பண்ணிட்டான். மறுபடியும் அருமையான அணி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அருமை 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 அருமை. காவியா டீமுக்கு இந்த டைம் காவியா டீம் நல்லா விளையாண்டுருக்கு. 5, 9, 10, 13 கில் எடுத்திருக்கு. நம்ம நல்லா விளையாண்டிருக்கு. எம்எஸ்ஓபி டீம் நல்லா விளையாண்டுருக்கு. 10 கில் எடுத்துருக்காங்க. கோஸ்ட் அணி இந்த டீம் நல்லா விளையாண்டுருக்கு. கம்பேக் கொடுத்துட்டாங்க. 4th பொசிஷன் வந்துட்டாங்க. அடுத்து விண்டா நினைக்கிறேன். 5, 6, 7 கில் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பவர் டீமு, அவங்க பார்த்தீங்கன்னா 2 கில் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம டிஎஸ்சி டீமு, இந்த டீம் ரொம்ப வந்துட்டே இருக்காங்க. இவங்க ஜெயிக்கலாம் மாட்டேங்கிறாங்க. அடுத்து கிரீன் சில்லி டீம் வந்து 7, டீம் 8 வந்து நம்ம யார் கைப்பிள்ள டீமு, டீம் 9 வந்து ஜோஸ் டீமு, டீம் 10 வந்து டெவில் ஜாம் டீமு. அருமை அருமை அருமை. மறுபடியும் 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 ராட்ரிக் அணி வெற்றி பெற்றுவிட்டு. இன்னும் 2 அல்லது 3 டீம் அடிச்சிருச்சுட்டாங்க. இன்னும் 1-3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டி ஸ்லாட் 1க்கு ராட்ரிக் அணி முன்னேறிவிடும் கைஸ். முன்னேறிவிடும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பாதுலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வெளியே ஆளில் போட்டுக்கோங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக் பண்ணிக்கிறோம். மிகப்பெரிய மோட்டிவேஷன். சோ டோன்ட் ஃபர்கெட் தி லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் போல் கைஸ். எம்எஸ்ஓபி வந்து நூலலையில் விட்டு விட்டான் கைஸ். எம்எஸ்ஓபி அணி, நான் அப்பவே சொன்னேன், எம்எஸ்ஓபி இஸ் அ குட் ஐஜல். எம்எஸ்ஓபி இஸ் வெரி குட். அவன் வந்து ஹஸ் டு பிளே இன் டீம் 1. பார்ப்போம், லெட்ஸ் சீ.